இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 190 ரன்கள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றிருக்க நிலையில் இறுதியில் 28 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது கடும் அதிருப்திகளை ஏற்படுத்தியிருக்க நிலையில் இதனால் இந்திய அணியில் அதிரடி மாற்றங்களை செய்யும் கட்டாயத்தில் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிடும் இருந்து வந்திருக்காங்க. முதல் டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா நடைபெற்ற அணி மீட்டிங்கில் சிப்மன் கில்லிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருக்காங்க. அப்பொழுது பேசிய கில் அவர்கள், ஓபனராக விளையாடினால்தான் ரன்களை அடிக்க முடியும் என்பதை இப்பொழுதே புரிந்து கொண்டேன். மீண்டும் ஓபனர் வாய்ப்பை கொடுத்தால் சிறப்பாக விளையாட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒன் டவுன் இடத்தில் செட் ஆக வேண்டும், இன்னமும் கூடுதலான காலம் தேவைப்படுகிறது. அதற்கு இன்னமும் அதிக போட்டிகளில் விளையாடியாக வேண்டும் என சிப்மன் கில் அவர் கூறியிருப்பதாக ஒரு தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதற்கு பதிலளித்த ராகுல் டிராவிட், புஜாரா இடத்தில் தன்னால் சிறப்பாக செயல்பட முடியும் என நீங்கள் தான் சொன்னதால் தான் மூன்றாவது இடத்தை கொடுத்திருக்கோம். அதுவும் முடிவெடுக்க ஒரு வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்பொழுது வந்து மீண்டும் ஓபனர் வாய்ப்பை கேட்பது எப்படி சரியாக இருக்கும்? ஒன் டவுன் இடத்தில் உங்களுக்கு போதுமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அணியில் பார்த்தீங்கன்னா பல வீரர்கள் இருந்து வருகிறார்கள், அவர்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் என ராகுல் டிராவிட் ஓபனாக பேசிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. சரி, ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.